வணக்கம் நேயர்களே, நாம இன்னைக்கு பூடுதலை அப்படிங்கற மூலிகையை யூஸ் பண்ணி பொடுகை எவ்வாறு போக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இதனுடைய தாவரவியல் பெயர் பைலா நோடிஃப்ளோரா. இது வந்து நம் நாட்டில் வாய்க்கால், ஆறு, குளம், குட்டை போன்ற இடங்கள்லையும் தண்ணீர் ஓடக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அது தானாக வளர்ந்து தரையோடு ஒட்டி படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடியினம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் நீளம் வரை இது வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஓரத்தில் லேசாக வெட்டுப்பட்டது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். சிறு சிறு வெள்ளை நிற பூக்கள், சிறு காய்கள் இருக்கும். இது கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ கீரை விற்கிறவங்கிட்ட நீங்கள் பொடுதலை கீரை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடி முழுவதுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது தலையில் இருக்கக்கூடிய பொடுகை போக்குனதுனால தான் இதுக்கு வந்து பொடுதலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இந்த பொடுதலை கொடியை வந்து அப்படியே எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இலை, காய், பூக்கள் எல்லாத்தையுமே, தண்டு எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த விழுதை நல்லா தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம். இல்லைனா இந்த அரைச்ச விழுதை 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நல்லா நீர்வத்தை காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி ஹேர் ஆயில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்படி வந்தீங்க அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு வந்து போயே போயிடும். தலையில் அரிப்பு இருக்காது, முடி கொட்டுதல் எல்லாமே நின்று போயிடும். முடி வந்து நல்லா நீண்டு கரு கருன்னு வளரும். அதே மாதிரி முடி சீக்கிரமாக நரைக்காது. எல்லாருக்கும் வந்து இப்போல்லாம் நிறைய நரைக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரியே சீக்கிரமாக நரைக்காது. வயசானாலும் உங்களுக்கு வந்து மட்டும் நரைக்காமல் நல்லா கரு கருன்னு இருக்கும். இது மட்டும் தானா இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயன்கள் இருக்குது. இந்த இலையை வந்து விழுது மாதிரி அரைச்சி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரை வீக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த விரை வீக்கமானது நல்லா அந்த வீக்கம் வடிஞ்சிரும். ஒற்றை தலைவலிக்கு வந்து பற்று போட்டாலும் ஒற்றை தலைவலி சரியாகும். இதை வந்து சமையலில் பயன்படுத்தலாம். இதனுடைய இலைகளை வந்து பறித்து அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்து, தேங்காய், பச்சை மிளகாலாம் சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பருப்பு சேர்த்து நல்லா நெய் விட்டு தாளித்து கூட்டு மாதிரி செஞ்சியும் நம்ம சாதத்து கூட சேர்ந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டோன்னா சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவு இரத்த சர்க்கரையின் அளவானது நல்லா குறைஞ்சி நல்லா நார்மலுக்கு வரும். அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு வந்து சிறுநீரில் சர்க்கரை வெளியே போச்சு அப்படின்னா அதை வந்து இது நல்லா கட்டுப்படுத்திடும். மலச்சிக்கலை குணமாக்கும். அப்புறம் சிறுநீர்த்தாரை எரிச்சல், அந்த சிறுநீர் கழிக்கும் பொழுது புண் மாதிரியான ஒரு உணர்வு, புண் போன்ற வலி, அதை எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிடும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்ணிடும். வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இது வந்து வயிற்றுப்போக்கு உட்பட இதை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி கல்லீரலை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயை இது சரி செய்யும். அதுக்கு பொடுதலை இலைச்சாறு 10 ml எடுத்து அது கூட 1 தேக்கரண்டி அளவு தேன் சேர்த்து அதை வந்து அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பொடுதலை இலைப்பொடி 5 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா 1 டம்ளர் காய்ச்சிய பாலில் கலக்கி அது கூட தேன் சேர்த்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டுட்டு வந்தனா அந்த வெள்ளைப்படுதல் நோய் சரியாகும். இப்போது பொடுதலை தைலம், பொடுதலை பொடி எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி. வாழ்க வளமுடன்.